வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சவுத்தர்ன் ரீஜனில் தான் வருவோம். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம் ஹைட்டு ஜெஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இது மினிமம் இவ்வளோலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 157 சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வெயிட் பார்த்தீங்கன்னா 15 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம். எங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்து ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி அவங்க சொல்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் சிக்னேச்சர் போட்டு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே மஸ்ட்டாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தாலே தெரியும், ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா மெயில் கேண்டிடேட் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் பார்த்திங்க அப்படின்னா 18-27 வயசுக்குள்ளே இருக்கிற வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். மல்டி ஸ்கில்டு ஒர்க்கருக்கு பார்த்திங்க அப்படின்னா 18-25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸு, அதர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் அப்படிங்கிறக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுவுமே நீங்கள் எல்லாருக்குமே செக் பண்ணிக்கோங்க. அதேமாரி அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு கிடையாது, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 50, அதை தவிர்த்துருக்க எல்லாருமே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், 50 ருபீஸு. அதுவுமே வந்து பே பண்ணதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் ட்ரை டெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் வந்து 10th 12th முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 3 இயர் வந்து ரிலாக்ஸேஷன் வேணும், 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க ஸ்டோரில் வந்து. அதேமாரி மல்டி ஸ்கில்டு ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சிலபஸ்லாம் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டில் சிலபஸில் எல்லாத்துமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரியுமே வேரி ஆகும். சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் கீப்பருக்கு வந்து 19,000-63,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மல்டி ஸ்கில்டு ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா 18,000-ல் இருந்து உங்களுக்கு 56,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.